Hello friends, welcome to Abhi Home Recipes. Iniki vegetables vachi eppadi puli kootu pandradun paakalam. Adukku na nilakadalai eduthiruken. Nilakadalaiyum vachi eppadi puli kootu pandradun paakalam. Vaanga video ku polam. First or kadaiyila na chekkila aatna kadalai enna eduthiruken. என்ன நல்லா காஞ்சதும் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகும் சேர்த்துக்கலாம் சீரகம் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்துக்கேன் அதனால வந்து உப்பு சேக்கணும்னு அவசியம் இல்லை நாட்டு தக்காளி சீக்கிரமா வதங்கிரும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் அவரைக்காய் கேரட் கத்திரிக்காய் நான் வந்து பச்சை நிலக்கடலையை எடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் காய் நல்லா வணங்கட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க காயில நல்லா வணங்கிருச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரை நம்ம நல்லா கலந்துக்கலாம் காய் வேகிறதுக்கு நம்ம இதில் இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் காய் வேகட்டும் பாருங்கள் நல்லா காய் வெந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எலுமிச்சபழம் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜூஸ் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் புளித்தண்ணியில் காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு மூடி தேங்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து நான் நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் க
கலந்து விட்டுட்டு நான் வந்து அந்த தேங்காயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மேலே ஒட்டி இருக்கிறதுல கொஞ்சம் அலசி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா கூட்டு ஆயிரும், தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா குழம்பு ஆயிரும். இங்கே குழம்பு மாதிரியும் செய்யலாம், கூட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப வந்து பரிமாறிடலாம். இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.